வணக்கம். உங்கள் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. தினம் ஒரு கேள்வி பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி 2016 அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு அழகான கேள்வி. பாருங்க, ஒரு பென்சிலின் 1/8 பங்கு, சரிங்களா, 1/8 ஒரு பங்கு கருப்பு நிறமாகவும் மீதம் உள்ள பகுதியில் அரை பங்கு வெள்ளையாகவும் அதில் மீதம் உள்ள பகுதி 3.5 சென்டிமீட்டர், சரிங்களா, மிச்சம் இருக்கிற பங்கு 3.5 சென்டிமீட்டர் அளவு நீல நிறமாகவும் உள்ளது எனில் பென்சிலின் மொத்த நீளம் என்ன? சரிங்களா, அதாவது ஒரு பென்சில் இருக்கு, அதில் 1/8 பங்கு கருப்பு நிறமாக இருக்கு, மிச்சம் இருக்கக்கூடியதுல அரை பங்கு வெள்ளையாக இருக்கு, சரிங்களா, மீதம் இருக்கு இல்லையா, அந்த கருப்பு வெள்ளை போக மிச்சம் இருக்கக்கூடிய பகுதி இருக்குல்ல, அது 3.5 சென்டிமீட்டராக இருக்கு, அது நீல நிறமாக இருக்கு, சரிங்களா. இப்போ நமக்கு நிறம் பிரச்சனை இல்லை, மொத்த பென்சிலினுடைய உயரம் என்ன, அதாவது நீளம் என்ன அப்படிங்கிறது கேள்வி, சரிங்களா. இதை எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்க, ரொம்ப எளிமையான கேள்வி, ஒன்றும் பெரிய ஃபார்முலாலாம் தேவையில்லை, அப்படியே நேரடியாக போடலாம், சும்மா நம்ம ஒரு பென்சில் வரைஞ்சிக்கலாம். பென்சில் மாதிரி இருக்கான்னு தெரியல, சரிங்களா, சரி மேலே இருக்கிறத எடுத்துடலாம், சீவாத பென்சில்னு வச்சுக்கலாம், சீவாத பென்சில், சரிங்களா, இதுதான் பென்சில் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை என்ன சொல்றாங்க, இதுல 1/8 பகுதி, சரிங்களா, இது 8 பாகமா பிரிச்சோம்னா அதுல ஒரு பகுதி கருப்பு நிறம், இது வந்து கருப்பு நிறம், சரிங்களா, மிகுதம் இங்க இருந்து இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளி வரைக்கும் பாருங்க, இது 7 பங்கு, அதை மறந்துடக்கூடாது, சரிங்களா, 1/8 பகுதி கருப்பு நிறம் அப்படின்னா மீதம் இருக்கக்கூடியது 7 பங்கு, சரிங்களா, இது வந்து 7 பங்கு அப்படிங்கறத மறந்துடாதீங்க, சரிங்களா, 7 பங்கு இது, இந்த உயரம் வந்து 7 பங்கு, சரிங்களா, இது அப்படியே நினைவுல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பாருங்க, மீதம் உள்ள பகுதியில் அரை பங்கு வெள்ளையாகவும், இதுல அரை பங்கு வெள்ளையா இருக்கு, சரிங்களா, இது வந்து வெள்ளையாக இருக்கு, அதில் மீதம் உள்ள பகுதி, இந்த மீதம் மேல இருக்கு பாருங்க, இந்த பகுதி 3.5 சென்டிமீட்டரா இருக்கு, இது வந்து 3.5 சென்டிமீட்டரா இருக்கு, சரிங்களா, எனில் இந்த பென்சிலினுடைய உயரம் என்ன அப்படிங்கறது தான் கேள்வி. இது 3.5 பங்குனா, அதாவது இங்க இருந்து இது வரைக்கும் 3.5 சென்டிமீட்டர்னா இதுவும் 3.5 சென்டிமீட்டர் தானுங்க, அப்ப இதையும் 3.5 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம், சரிங்களா, அப்ப இது ஒரு 3.5 சென்டிமீட்டர், இது ஒரு 3.5 சென்டிமீட்டர், ரெண்டும் சேர்ந்தா 7 சென்டிமீட்டர், சரிங்களா, இது ரெண்டும் சேர்ந்தா 7 சென்டிமீட்டர், இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் 7 சென்டிமீட்டர், சரிங்களா, இது எத்தனை பங்கு, 7 பங்கு, 7 பங்கு என்பது 7 சென்டிமீட்டர், முடிவாயிடுச்சு மொத்தம். அப்ப எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும், பென்சிலோட உயரம் மொத்தம் 8 பங்கு, அதுல 7 பங்குன்றது 7 சென்டிமீட்டர்னா 8 பங்குங்கிறது எத்தனை சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர். ரொம்ப சுலபமான கேள்வி, நம்ம மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கணும், ஏதாவது ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கூட அவசியம் இல்லாத கேள்வி, சரிங்களா. இதுல பாருங்க எந்த பதில் சரியா இருக்கு, இது வரைக்கும் பாருங்க பி ஆப்ஷன், சரிங்களா. இன்னொரு ஷார்ட் ரூட் என்னன்னு பாருங்க, இன்னொரு ஷார்ட் ரூட், அதாவது 1/8 பங்கு அப்படின்றாங்களே, 1/8 பங்கு கருப்பு நிறம், அப்ப பென்சிலை 8 பகுதியா பிரிக்கிறாங்க, சரிங்களா, அப்படிங்கிறப்ப 8ஆல் வகுப்படுற என்ன கீழே எது இருக்குன்னு பாக்குறோம். இப்ப நான் சொன்னது கூட கொஞ்சம் விரிவா சொன்னேன், ஒரே பார்வையிலேயே இந்த பி ஆப்ஷன் தான் சரின்னு அடிச்சிட முடியும், எப்படின்னா 8ஆல் வகுப்படுற என்ன இங்க ஒண்ணுதாங்க இருக்கு, சரிங்களா, 8 சென்டிமீட்டர், அதை பார்த்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம் பி ஆப்ஷன் தான் சரி அப்படிங்கிறது, சரிங்களா. நாளைக்கு இதே மாதிரியான இன்னொரு நல்ல கேள்வியோடு வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.